சென்னை கலைவாணர் அரங்கில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்று வரும் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் தயாரித்த கைவினைப் பொருட்களுக்கான கண்காட்சியை துவக்கி வைத்தார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சென்னை கலைவாணர் அரங்கில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்று வரும் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகள் தயாரித்த கைவினைப் பொருட்களை கண்காட்சியை துவக்கி வைத்தார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதே மாதிரி கீழே இருந்துச்சு கீழே உட்கார்ந்தா கூட அவங்க வெட்டில இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி சப்போர்ட்டை பிடிச்சிக்கணும். அதே மாதிரி தரையில உட்காந்துட்டே எங்கேயாவது சென்னை கலைவாணர் அரங்கில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெற்று வரும் உலக மாற்றுத்திறனாளிகள் தின விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளர் தயாரித்த கைவினைப் பொருட்களை பார்த்து வருகிறார். கூடுதல் விவரங்களை தரையிறக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் நடைபெறக்கூடிய இந்த உலக மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்றைய தினம் கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலையிலே தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகள் தாங்கள் தயாரித்த அந்த கைவினைப் பொருட்கள், அதாவது ஊதா அங்காடி என்ற பெயரிலே செயல்படக்கூடிய அந்த விஷயங்களை எல்லாம் காட்சிக்காக வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஓவியங்கள் மற்றும் நவீன உதவி உபகரணங்கள் கண்காட்சியை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தொடங்கி வைத்து அவற்றை பார்வையிடக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பாக சேவை புரிந்தவர்களுக்கான மாநில விருதுகளை இந்த திட்டத்தின் கீழ் தமிழக முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்திலே வழங்க இருக்கின்றார், உரையாற்ற இருக்கின்றார். அதே போல மடிகணினி போன்றவையெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க இருக்கின்றது. மாற்றுத்திறனாளிகளிடம் இருக்கக்கூடிய அந்த திறன்களை ஊக்கப்படுத்தவும் அவர்களுடைய அந்த வாழ்வை மேம்படுத்தவும் தேவையான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அடிக்கடி தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகள் தினமான இன்றைய தினம் இந்த கண்காட்சி திறக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த நலத்திட்ட உதவிகள், அவர்கள் தயாரித்த கைவினைப் பொருட்கள் போன்றவையெல்லாம் தொடர்ந்து அந்த கண்காட்சியிலே வைக்கப்பட்டு அவற்றை மேம்படுத்துவதற்கான அந்த முயற்சியில் இதனுடைய ஒரு அங்கமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் நாஸ்காம், காக்னிசன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் மூலமாக வேலைவாய்ப்பு தரக்கூடிய மென்பொருள் திறன் பயிற்சியையும் தமிழக முதலமைச்சர் இன்றைய தினம் தொடங்கி வைக்க இருக்கிறார். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.